ஹாய் ஃபுட்டீஸ், இன்னைக்கு கொங்கு ஃபுட்டி கிளப்ல ரொம்பவே ஹெல்தியான காடை மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த மிளகு வறுவலுக்கு மசாலா பொடி நம்மளே ஃப்ரெஷ்ஷா தயாரிக்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, மூணையும் மிதமான சூட்ல நல்லா வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, பாருங்க நல்லா வாசம் வருது, வறுபட்டாச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 போல கிராம்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் கிரேவி நல்லா இருக்கும். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா 50% குக் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 மிளகாய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் நல்லா ஒரு 75% குக் ஆகிடுச்சு ஆனியன். இந்த டைமில் ஒரு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பொடியாக நறுக்கின 1 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மையா கசிகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா மையா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான காடை, இதில் 3 காடை இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு அதிகமாக இருக்குது. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். காடை ரொம்பவே உடம்புக்கு ஹெல்திங்க, ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. நீங்கள் சிக்கன்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சிக்கனுக்கு பதிலாக காடை செஞ்சு கொடுங்க. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் அளவுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது வேகறதுக்கு. ஸோ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 15 மினிட் கொதிக்க வச்சாலே நல்லா வெந்துடும். நான் இது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறங்காட்டி காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா காரம் இன்னும் கூட அதிகமாக போட்டு செஞ்சுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நான் சுடுதண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி நான் விட்டுருக்கேன், உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுறேன். இடையில இடையில எடுத்து கிளறுங்க. பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு, கிரேவி ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை தூவிருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான காடை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதோ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான காடை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு.